சின்ன வயசுல ஓட்டி கத்துக்கிட்டோம் வாழ்க்கை பூரா சந்தோஷமா ஓட்டலாம். இன்னைக்கு என் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு, எப்படியும் ஒரு 100 அடிப்பேன். டெகோபி ஏன்னா இதெல்லாம் வாங்கிட்டு கேட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 50வது அடிப்பேன், பார்த்துட்டேறேன். பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இன்னைக்கு. புது பயலை லீக் மேட்ச்ல போல்ட் அண்ணா போல்டு, செமிஃபைனல்ல போல்ட் அண்ணா சிக்ஸா, வேற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வச்சிருக்கீங்க. ஏய் கூப்பிடுமா, அந்த சின்னவன காப்பிடுங்க. எந்த டீம்னாலும் பரவாயில்ல, நாங்க ஆடுறோம். சட்டு பண்ணி டாஸ் போட்டு ஆரம்பிச்சுடுங்க. வா வந்தா அணியினர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கேப்டன் அரவிந்த் விடல பயல்களையா இறக்குவாருன்னு பார்த்தா அங்கிள்ஸையா இறக்கிருக்காப்பையா. மேற்கால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே ஆட்டக்காரன் போலயே. காமெடி பீசா இது. ஓடுறா என்னடே போறா, இல்ல சிக்ஸ் அடி. ஏன் ஓடுற? ஓட முடியல, வயசாயி போச்சு. பால் மாட்டலடா, 11 வயதுல கமல். எதுக்கு பா ரிட்டர்ன் டிக்ளேர்? மேயிர மாட்ட நக்கிர மாடு கெடுக்கிற கதையா? நல்லா விளையாண்டுட்டு இருந்த அரவிந்த் அனுப்பிட்டு இருந்த சீனு வந்தாப்ல, இப்ப சீனுக்கு செல்ஃப் எடுக்காம பழனி அழைச்சிருக்காப்ல. செல்ஃப் எடுறா. கமாண்டா கமாண்டா கமாண்டா, அடுத்த பிளேயர் பழனிக்கு. உள்ள வந்திருக்கார்
நம்ம ஊர்க்காவல இதாமா விக்ரம் மாதிரி இருக்காப்ல. எப்படி போட்டாலும் பேட்மேன் போலா போலான்னு பொழக்கிறாங்க. கடைசி ஓவரின் கடைசி பந்து, இந்த பந்திலேயாவது சின்னமனூர் அணி கண்ட்ரோல் பண்ணதானே பாப்போம். ஒரு அசாத்தியமான ஸ்கோரை இவங்க அடிச்சிருந்தாலும் இல்ல யாரு இன்னைக்கு ஜெயிச்சாலும் நாளைக்கு என்னமோ ஜெயிப்போண்டாட்டு போய் இவங்க தோத்துதான் வரப்போறாங்க. இதுதான் வரலாறு சொல்லும் உண்மை. இவ்வளவு பெரிய மலை இலக்கை சிஎஸ்கேவால அடிச்சாலும் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. யாராவது போட்டு கொடுத்தாதான் உண்டுங்கிற நிலைமையில தனது முதல் ஓவரை வீசுவதற்காக ரகு ஓடி வந்து கொண்டிருக்கிறார். அவர் முதல் ஓவரை முதல் பந்து காவல் மூஞ்ச பத்தியாது அவங்கிட்ட பேசுறேன். எங்களுக்கு தான் ஜெயிச்சு காட்டுகோ நம்ம சொல்றேன்.